டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த அதிகார பிரபல் யோசனைக்கு இலங்கை அரசாங்கம் அதன் பிரதிபலிப்பினை அடுத்த ஒரு வார காலத்துக்கிடையில் வெளியிடும் என்று கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். ஆயினும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு முயற்சிகளில் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முழுமையாக நம்ப முடியாது என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் கூறியுள்ளார். இதேவேளையில் அதிகார பரவலாக்கல் தொடர்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 23 பேரும் இன்னமும் 2 தினங்களில் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இலங்கை கடற்படையினர் மன்னார் பேசாலைக்கு அப்பால் 6 கடல்மைல் தொலைவில் வைத்து தமிழக மீனவர்களை கடந்த 20 தேதி அவர்களின் படகுகளோடு சேர்த்து கைது செய்தனர். மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜெயலலிதா பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை கடிதம் மூலம் கேட்டிருந்தார். கம்போடியாவில் மூத்த கேமரூச் தலைவர்கள் 4 பேர் ஐக்கிய நாடுகளின் மேற்பார்வையில் செயற்படும் நீதிமன்ற விசாரணைகளை எதிர்நோக்குகின்றனர். இரத்த களரி மிகுந்த கேமரூச் கொலைக்களங்களின் சூத்திரதாரிகளுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பமாகவிருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி கியூ சம்ஃபான், முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் லெங் சாரி, அவரது மனைவி, முன்னாள் சமூக விவகார அமைச்சர் லெங் தின் ஆகிய உயர்மட்ட பிரமுகர்களே யுத்தகால குற்றச்செயல் விசாரணைகளை எதிர்நோக்குகிறார்கள். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.